அரசு உச்சநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்காகவும் சீமானோட புகழை களங்கப்படுத்துறதுக்காகவும் திமுகவால் ஒரு ஏவல் ஏஜென்ட்டாக களமிறக்கப்பட்டவர் திருமுருகன் காந்தி அவர்கள். அதைத் தொடர்ந்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் ஒரு 32 அமைப்புகளை கூப்பிட்டு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார் திருமுருகன் காந்தி. இவ்வளவு நன்றி விசுவாசமாக இருந்த திருமுருகன் காந்தி மேலே இந்த விடியல் அரசு 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒன்றிய அரசை அவர் தாக்கி பேசினதன் காரணமாக அவர் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இதை மிகவும் மனவேதனையோட திருமுகன் காந்தி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. வழக்கிற்காக திமுக அரசுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். இதே போல தன்னியல்பாக இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவதை எது தடுத்தது? தாமே முன்வந்து கொலையான மீனவன் உடலை பரிசோதனை செய்யாமல் புதைத்த காரணம் என்ன? எதற்காக நீதிமன்றம் சென்று உடற்சோதனை செய்ய வேண்டி உத்தரவு வாங்க வேண்டியதானது? சட்டம் தன் கடமையை போராடுபவர்கள் மீது ஆர்வமுடன் செலுத்தும் போது குற்றவாளிகளை கண்டு பயந்து ஒதுங்குவது எதனால்? இலங்கை மீது வழக்கு பதிய அதிமுக மறுத்ததைப் போல திமுக அரசும் செய்ய மறுத்ததாலேயே மீனவர்கள் போராட வேண்டியுள்ளது. மீனவரை காக்காத அரசை அம்பலப்படுத்துவது அவதூறு என அரசு நினைக்கும் எனில் மீனவரை காக்காத அரசை எப்படி அழைப்பது? கொலையான மீனவர் குடும்பத்திற்கு அரசு வேலையும் கொடுக்கவில்லை, உயிரை காக்கவும் வரவில்லை. வழக்குகள் தொடர்ந்தாலும் மீனவர்களுக்காக மே 17 இயக்கம் தொடர்ந்து போராடும் அப்படின்ட்டு தன்னுடைய பதிவுல ரொம்ப சோகமா திருமுருகன் காந்தி அவர்கள் பதிவிட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி கடந்த காலங்களில் திமுகவுக்காக செயல்பட்ட பல சமூக போராளிகள் திமுகவை நம்புறவங்க அனைவருக்குமே முதுகுல குத்துற ஒரு விதமா திமுக நடந்துட்டு இருப்பது அவர்களை ஆதரிப்பவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கடுப்பையும் கோபத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. இது எந்த மாதிரியான விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலேயும் திமுகவை ஆதரிப்பவர்கள் ரொம்பவே கவனமாக தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது. நன்றி, வணக்கம்.